இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 14 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 2 வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக ஒரு வார்த்தையும் கவனியுங்கள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நிதானத்தினுடைய எதிர்ப்பதமானது பதறுதல் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். இந்த வசனத்திலே தாறுமாறாக ஓடுகிறவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமாய் வாகனத்தை ஓட்டுதல், தாறுமாறாக வாகனத்தை ஓட்டுதல் என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் சற்று நமக்கு புரிகிறதற்கு வாய்ப்புண்டு. நிதானமாய் ஓட்டுகிறவன் எதிரே வருகிற ஆபத்துகளை கவனித்து தீமையானவைகள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி யோசனை செய்து அந்த வண்டியை செலுத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த வாகனத்தை தாறுமாறாய் ஓட்டுகிறவனோ வரப்போகிற விபத்துகளை பற்றி யோசிக்காமல், சட்ட ஒழுங்குகளை பற்றி மனதிலே வைக்காமல் தாறுமாறாய் ஓட்டுகிறவனாக இருக்கிறான். அதே போலதான் மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே நிதானமாய் நடக்கிறவர்களும் உண்டு, தாறுமாறாக தங்கள் வாழ்க்கையை வாழுகிறவர்களும் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்போமானால், கர்த்தருக்கு பயப்படுதலும் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வதிலும் தான் நிதானம் நமக்கு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமொழிகள் 3 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் அறியும் பொழுது, அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், நல்ல அனுபவங்களை கொடுக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையிலே நிதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அறிந்து ஜாக்கிரதையாய் நடக்கிறவன் அவன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான் என்பது வேதம் சொல்கிற ஒரு காரியம். தன்னுடைய வாழ்க்கையிலே தாறுமாறாய் நடக்கிறவர்கள் நிதானமாய் நடக்கிறவர்கள் அல்ல. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் யோசித்து எடுத்து வைக்க வேண்டியவனாய் இருக்கிறான். யோசித்து என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை அறிந்திருக்கிறவர்களோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த காரியத்தை நான் செய்தால் என்ன நடக்கும், இதனுடைய பின் விளைவுகள் என்னவாயிருக்கிறது, தேவன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு முன்பதாக ஓடினவர்கள் இந்த காரியத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து தன் வாழ்க்கையிலே அடிகளை எடுத்து வைக்கிறவர்கள்தான் ஞானமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தங்களுடைய செய்கைகள் போய்விடக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிவிடக்கூடாது என்ற அச்சத்தோடு கூட நடக்கிறவர்கள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது பயந்து பயந்து நடக்கிறதை பற்றி பேசவில்லை. பதிலாக, என்னுடைய வாழ்க்கை செம்மையாய் சீராய் செல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் வாழுகிறவர்கள்தான் இவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வண்டியை நிதானமாய் ஒருவன் ஓட்டினால் அவன் நீண்ட தூரம் பத்திரமாய் போய் வர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறவனாயிருக்கிறான். அவன் பயந்தாங்கொழி அல்ல, அவன் தன் வாழ்க்கையை சீராக நெடுந்தூரம் பத்திரமாய் போக வேண்டும் என்ற ஆசையுடன் நடப்பவன். அதே போலதான் தேவனுடைய பிள்ளை பயந்து நிதானமாய் நடப்பவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சுகிறவன், அவன் தைரியமற்றவன் என்ற பொருள் அல்ல. பதிலாக, தன் வாழ்க்கையிலே விபத்துகள் ஏற்படாமல் தேவனுக்கு பிரியமாய் தொடர்ந்து நிதானமாய் நீண்ட பயணத்திலே பரிசை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தீர்மானத்தையும் நாம் எடுக்கும்போது, முக்கியமான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நடக்க பழக வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை பெற்று நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை
கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையாகவும், அதோடு கூட அது மிகவும் அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நீதிமொழிகள் 21 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், பதறுகிறவனை பற்றி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. 21 அதிகாரம் 5 வசனம், ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நிதானம் செல்வத்தை கொடுக்குமாம், பதறுதல் தரித்திரத்தை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். தேவனுடைய அறிவு அவனுக்கு இல்லை, தேவனுடைய வார்த்தையின் பின்னணி அவனுக்கு இல்லை. அவன் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான், அதனாலே அவன் பதற்றத்துடன் காணப்படுகிறான். அவனுடைய பதற்றமானது அவனுக்கு வறுமையை தான் கொண்டு வரும் என்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. 29 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறேன், தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்பாதே, அதற்கு பதில் ஒரு மூடனையே நம்பிவிடலாம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போமானால், வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவில் உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது. கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு நிதானத்தை கொடுக்கும். ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே விசுவாசி பதறான் என்ற பதமானது வருகிறது. ஆம், தேவனை நம்புகிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், அவன் பதறுவதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுக்கு தெரியும் தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, தான் யாரை நம்பியிருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும், ஆண்டுடைய ஒழுங்குகள் என்ன என்பது அவனுக்கு தெரியும். அதனாலே அவன் பதறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிலே சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் அவர் ஆண்டவருக்காக சிறை சேதம் பண்ணப்படுகிற நேரத்தில் கூட நிதானமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பதட்டமில்லை. மரணமே வந்தாலும் விசுவாசியானவன் நிதானமுள்ளவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின், கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறார். யோபுவின் சிநேகிதர்கள் மேலே ஆண்டவர் கோபப்பட்டதன் காரணம் அவர்கள் தேவனை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்படியானால் வாய்க்கு வந்ததை பேசினார்கள், தங்கள் மனதுக்கு தோன்றினதை பேசினார்கள், தேவனுடைய ஒழுங்கை பேசுகிறதாக எண்ணிக்கொண்டு யோபுவை குற்றம் சாட்டினார்கள், யோபுவை அவர்கள் நோகடித்தார்கள். நிதானமானது மிகவும் அவசியமானதாயிருக்கிறது. ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது கூட நாம் நிதானமாய் போக வேண்டும். வழக்காட போகும்போது பதட்டமாய் போகாதே என்று சொல்கிறார். மாணவன் பரீட்சை எழுத போகும் பொழுது பதட்டமாய் போகக்கூடாது. வண்டியை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது பதட்டம் நமக்கு தேவையில்லை. எந்த காரியத்தையும் நிதானமாய் செய்ய வேண்டும். ஆனால் நிதானம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஞானமுள்ளவன் நிதானமுள்ளவனாக இருக்கிறான், விசுவாசியானவன் பதறுகிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போமானால், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். நிதானம் என்பது மெதுவாக அமைதலாக பேசுவதல்ல, பதிலாக நான் பேசுகிறது தேவனுடைய ஒழுங்குக்கு ஏற்றதாயும் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததாயும் இருக்கிறதா, உண்மையாகவே தேவன் அதை தான் சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி யோசித்து ஜாக்கிரதையுடன் பேசுவதாக இருக்கிறது. அப்படியானால் தேவ வசனத்தை பேசும் பொழுது கூட நாம் பதட்டமாய் பேசக்கூடாது.
வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, தாறுமாறாக பேசக்கூடாது. பதிலாக நிதானமாய் நான் பிரசங்கிக்க வேண்டும். நிதானமாய் பிரசங்கிக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். இப்பொழுது இந்த வசனம் நமக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 14:2 நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாறுமாறானவன் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு வாகனத்தை தாறுமாறாய் ஓட்டுகிறவன் வரப்போகிற ஆபத்தை பற்றியும் யோசிக்கவில்லை, மற்றவர்களுக்கு அவன் இழைக்கப் போகிற தீமையை பற்றியும் யோசிக்கவில்லை, வாகனத்திலே அமர்ந்திருக்கிற மற்றவர்களை பற்றியும் யோசிக்கவில்லை, வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் என்ற ஒழுங்குகளை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. அவன் எல்லாவற்றை பற்றியும் அலட்சியம் உள்ளவனாக இருக்கிறான். தாறுமாறாக தன் வாழ்க்கையை நடத்துகிறவனும் அப்படியே இருக்கிறான். ஒரு தகப்பன் தாறுமாறாய் வாழும் பொழுது அவனை நம்பியிருக்கிற மனைவியை பற்றி அவன் கவலைப்படவில்லை, அவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளை பற்றி கவலைப்படவில்லை, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் யோசிக்கவில்லை. அதே போல ஒரு விசுவாசி தாறுமாறாய் வாழும் பொழுது அவன் தேவனுடைய ஒழுங்குகளை அலட்சியம் செய்கிறான், தேவனுடைய எச்சரிப்புகளை அலட்சியம் செய்கிறவனாயிருக்கிறான். வரப்போகிற ஆபத்துகள், வரப்போகிற தண்டனையை பற்றி, அவனுடைய பொறுப்புகளை பற்றி அவன் அலட்சியம் உள்ளவனாயிருக்கிறான். அப்படியானால் அவன் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்பதுதானே பொருளாக மாறுகிறது. தாவீது பக்சேவாலோடு கூட பாவம் செய்த காரியத்தை ஆண்டவர் பேசும்பொழுது சொல்கிறார், 2 Samuel 12:10 இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி என்று சொல்கிறார். அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அசட்டை பண்ணினான், அலட்சியம் பண்ணினான். எதை அலட்சியம் பண்ணினான்? அவனுடைய உணர்வுகள் சொல்லிட்டு, அவள் அழகான பெண் என்று சொல்லி, அவளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன் இது விரும்புகிறாரா விரும்பவில்லையா என்று சொல்லி அவன் யோசிக்காமல் அதை அலட்சியம் செய்து விட்டு தான் விரும்பினதை செய்தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை அசட்டை பண்ணி நீ அவளை எடுத்துக்கொண்டாய் என்று சொல்கிறார். பிரியமானே, நிதானமாய் நடப்பது என்பது தேவனுக்கு பயப்படுகிறதின் அடையாளமாக காணப்படுகிறது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சி, தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்பதை யோசித்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும். அதிலிருந்து தான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை காட்ட முடியும். எனக்கு என்ன லாபம் வரும், என் மனது என்ன சொல்லுகிறது, என் இருதயம் எதை ஆசைப்படுகிறது என்பதின் அடிப்படையிலே செயல்படுவதல்ல, பதிலாக கர்த்தருக்கு பயந்து நாம் செயல்பட வேண்டும். ஆனால் தாறுமாறானவனோ ஆண்டவரை அலட்சியம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் நம்பக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் நம்மை ஏமாற்றிவிடும். நம்முடைய அனுபவங்கள் நம்மை ஏமாற்றும். நம்முடைய அறிவு நம்மை வஞ்சித்துவிடும். அதற்கு பதிலாக கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய ஆலோசனையோடு கூட நான் ஒவ்வொரு நாளும் நிதானமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் தேவனுக்கு பயந்து நாம் செய்ய வேண்டும். எங்கே இந்த நிதானத்தை நாம் இழக்கிறோமோ அங்கே நாம் பெரிய தவறுகளை இழைத்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். தாறுமாறு என்றைக்குமே நம்மை அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகும் என்பதை மனதில் வைத்து நிதானமாய் நடக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். இந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.